கோயம்பேடு மார்க்கெட் விரைவில் திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தொற்று பரவல் அதிகமாக இருந்ததன் காரணமாகத்தான் கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டது என்றும் தற்போது அந்த பகுதியில் தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் முழுவதுமாக தொற்று அகற்றப்பட்ட பின்னரே இது குறித்து அரசு முடிவு செய்யும் என்றார். அதாவது முதன் முதலில் நம்முடைய பகுதியில் இந்த கோயம்பேடு பகுதியில் அதிகமாக கூட்டம் கூடியது இது போன்ற நடவடிக்கைகள் வந்து சில பாதிப்புகளை உருவாக்கியது என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் அந்த மார்க்கெட் பகுதியை வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற அந்த காளி கோயில் தெருவில் 183 பேர் தொற்றுக்கு ஆளானார்கள். அன்றைக்கு இன்றைக்கு அதில் 3 பேர் தான் தொற்றுக்குள்ளானவர்கள் இருக்கார். 183 பேர் அந்த காளியம்மன் கோயில் தெருவில் அந்த குறுக்கு தெருக்கள்லாம் 183 பேர் இருந்தார்கள். அதில் இன்றைக்கு வெறும் 3 பேர் தான் தொற்றுக்குள்ளானவர்கள் இருக்கார். எனவே இந்த மாதிரி சீரிய நடவடிக்கை அடிப்படையில் அந்த மார்க்கெட் அங்கே இல்லாமல் மற்ற நடவடிக்கை அடிப்படையில் வந்து தொற்று வந்து குறைந்து கொண்டு வருகிறது. எனவே தொற்று நடவடிக்கை இன்னும் முற்றிலுமாக குறையக்கூடிய காலம் வெகு விரைவில் வருவது என்பது அது யாரால் தவிர்க்க முடியாது. விரைவில் தொற்றை நாம் வந்து கொரோனா தொற்றை தமிழகத்திலிருந்து அதுவும் குறிப்பாக மாநகராட்சி பகுதியிலிருந்து விரட்டி விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு முதலமைச்சர் தலைமையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அதற்குரிய சீரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். எனவே இவையெல்லாம் சாதாரண சூழ்நிலைக்கு வருகிற பொழுது அதன் அடிப்படையில் அரசு முடிவெடுக்கும்.